ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வேர் பயன்படுத்துறதுக்கு பியூர் ஐமண்ட் வளையலுங்க. இந்த வளையலை நான் டெய்லி பயன்படுத்திக்கிட்டு வரேன். எப்படி இருக்குது பாருங்கள், பியூர் கோல்டு மாதிரி இருக்குது. இந்த கையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நான் பார்த்தீங்கன்னா பியூர் ஐமண்ட் தான் போட்டிருப்பேன். பேங்கிளாக இருந்தாலும் சரிங்க, ரிங்காக இருந்தாலும் சரி, இதைத்தான் நான் போட்டிருப்பேன். ஒரிஜினல் கோல்டானுதான் கேட்பாங்க, இல்லைங்க இது ஐமண்ட்னு சொல்லிடுவேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் தங்கம் இருந்து பழைய தங்கமாக இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது வந்து டெய்லி வேர் பயன்படுத்த அதே மாதிரி தாங்க இருக்கும், எந்த ஒரு வித்தியாசம் தெரியவே தெரியாதுங்க. இந்த வளையல் டிசைன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கம் மேடாக இருக்குங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா குழி மாதிரி வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கையில் போட்டிருக்க வளையலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2-4ங்க. இந்த வளையல் எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பியூர் ஐமண்ட் தாங்க. இது பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரி இருக்கும், டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு வித்தியாசம் தெரியாதுங்க. பியூர் ஐமண்ட்லேயே பார்த்தீங்கன்னா செம்பு அதிகமாக கலந்துட்டாங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பியூர் கோல்டு மாதிரியே தான் அங்கே இருக்கும், அப்படியே எந்த ஒரு வித்தியாசம் தெரியாதுங்க. எங்கக்கிட்ட எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி மட்டும்தாங்க இருக்கும், பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே தாங்க இருக்கும். எல்லா கஸ்டமரும் அப்படித்தான் ஒரே மாதிரி சொல்லுவாங்க, கோல்டு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. டிசைனில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா 2-2 வரைக்குமே இருக்குதுங்க சைஸ் அளவு. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, சைஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஒரு ஜோடி வளையல் எடுக்கையில் ஒரு ப்ரைஸ் வருங்க. 4 வளையல் எடுக்கிறீங்க அப்படின்னா காம்போ ஆஃபரில் கொடுத்துருவேங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அதை நான் சொல்லிடுவேங்க. இந்த 2 வளையலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300ங்க, ப்ளஸ் ஷிப்பிங் வந்து தனியாக வந்துடும். நீங்கள் காம்போ ஆஃபரில் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து பாதிக்கு பாதி நீங்கள் டெலிவரி சார்ஜ் கொடுத்தா போதுங்க. இப்போ எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 50 வருது அப்படின்னா டெலிவரி சார்ஜ் நீங்கள் அதிலேருந்து 25 வந்து கொடுத்தா போதுங்க. காம்போ ஆஃபருக்கு மட்டும்தாங்க, 2 பீஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, நீங்கள் டெலிவரி சார்ஜ் ஃபுல்லாக கொடுக்கணுங்க. ஒவ்வொருத்தவங்க ஆன்லைன்லேயும் ஷாப்பிங் பண்ணிட்டு வராங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் எச்சாவே போட்டுட்டு வராங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு வரோம் கொரியர் சார்ஜ். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேங்க, அதில் டீட்டெயிலாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு கூட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாங்க. கரெக்டான அட்ரஸ்ஸு பின்கோடு மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களை வீடு தேடி வந்துடுங்க, எங்கேயும் போகாதுங்க. எஸ் மாதிரியே வந்து ரெண்டு பக்கமே லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து பிளைன் தாங்க, எந்த ஒரு டிசைனுமே கிடையாது. எனக்கு டிசைன் வேணாம் அப்படின்னு விரும்புகிறவங்க பிளைனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க, இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250ங்க, ப்ளஸ் ஷிப்பிங் வந்து தனியாக வந்துடும். ரெண்டு வளையலாகவே கையில் போட்டிருக்கேன் பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நார்மலாக நம்ம பாத்திரம் கழுவ கை கழுவ அந்த மாதிரி இருக்கையில் பியூர் கோல்டு மாதிரி தான் அங்கே இருக்கும். உடம்பு ஹீட்டாக இருக்கையில் மட்டும் லேசாக கறுக்கிற மாதிரி தெரியுங்க. நார்மலாக நீங்கள் பாத்திரம் கழுவ கை கழுவ மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிருங்க, பியூர் கோல்டு மாதிரி தான் அங்கே இருக்கும். ஐம்பொன் வளையலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்குதுங்க, நான் கம்மியான டிசைன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வளையல் பாருங்கள், 4 வளையல் போட்டிருக்கேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான டிசைன் ஒவ்வொரு டிசைனும் நம்ம சேனலில் பாருங்கள், கண்டிப்பாக லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.